சர்வதேச கிரிக்கெட்டில் அதுவும் தனது சொந்த மண்ணில் அதையும் தாண்டி பரம எதிரியான பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அறிமுகம் ஆவது என்பதெல்லாம் அரிதனும் அரிதான ஒரு நிகழ்வு. அந்த ஒரு அரிதான நிகழ்வை சாத்தியமாக்கி காட்டியவர்தான் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரரான சடகோப்பன் ரமேஷ். கடந்த 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக சென்னையில் தான் அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே வாசிம் அக்ரம் வீசிய முதல் பந்தையே பெரிதாக ஃபுட் மூமெண்ட் எதுவுமின்றி லெக் சைடில் தட்டிவிட்டு 3 ரன்களை ஓடி எடுத்தவர்தான் இவர். அன்று ஆரம்பிக்கப்பட்ட இவரது கிரிக்கெட் பயணம் 19 டெஸ்ட் மற்றும் 24 ஒருநாள் போட்டிகளோடு 2 முடிவுக்கு வந்தது. கிரிக்கெட்டில் சாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட இவர் வெகு விரைவிலேயே சறுக்கியது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். ஆரம்ப காலங்களில் தன்னுடைய 10 டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் ஒரு வேகப்பந்து வீச்சாளராக ஆட ஆரம்பித்த இவர் 13 அணித் தேர்வில் கலந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தேர்வு குழுவால் நிராகரிக்கப்படுகிறார். அப்பொழுது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான இவரை இவரது அண்ணன் தேற்றி அதன்பின் ஒரு ஆஃப்ஸ்பின் பந்து வீச்சாளராக மாற்றி 16 அணித் தேர்வில் பங்கெடுக்க வைக்க அப்பொழுது தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்படுகிறார். அன்று அவரை ஒரு பந்து வீச்சாளராக தேர்வுக்குழு தேர்வு செய்ததன் விளைவு சௌரவ் கங்குலி முதன் முதலாக சர்வதேச கிரிக்கெட்டில் கேப்டனாக அடியெடுத்து வைத்த போட்டியில் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் கேரியரில் தான் வீசிய முதல் பந்தையே 1999 நடைபெற்ற கொக்கோ கோலா தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் நிக்சன் மெக்லினுடைய விக்கெட்டை வீழ்த்தி பல வருடங்கள் முறியடிக்கப்பட முடியாமல் இருந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்தார். தன்னுடைய 16 கிரிக்கெட் வாழ்க்கையில் பேட்டிங்கில் 8வது அல்லது 9வது இடத்தில் களமிறங்கியவர் ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக செயல்பட அதன்பின் பயிற்சியாளர்கள் அவருடைய பேட்டிங் திறனை மெருகேற்ற கிளப் போட்டிகளில் டன் கணக்கிலான ரன்களை குவிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கடந்த 1995 ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதல் தர போட்டியில் தான் அறிமுகமான முதல் இன்னிங்ஸில் 59 எடுத்த இவர் 2வது இன்னிங்ஸில் 132 எடுத்து முதல் தர கிரிக்கெட்டில் தன்னுடைய வருகையை அழுத்தமாக பதிவு செய்தார். அதன் பிறகு 1998 நடைபெற்ற ரஞ்சி கோப்பை தொடரில் 52 என்கிற சராசரியின் கீழ் 500 மேற்பட்ட ரன்களை குவித்திருந்தார். அதன் பிறகு நவ்ஜோத் சிங் சித்து சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற 1999 பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இவருக்கு இந்திய அணியின் சார்பாக களமிறங்க வாய்ப்பு கிடைக்கிறது. தான் களமிறங்கிய முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணியின் உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களான வக்கார் யூனிஸ், வாசிம் அக்ரம் மற்றும் சக்லேர் முஸ்தாக் ஆகியோரின் பந்து வீச்சை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டு 41 ரன்களை குவித்து அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினார். அந்த போட்டியின் ஒரு செஷனில் 30 இவர் டிரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்றபோது கேப்டன் முகமது அசாருதீன் அவரை கட்டி அணைத்து பாராட்டி, வாசிம் அக்ரமை உன்னை தவிர வேறு எந்த ஒரு இளம் வீரரும் இப்படி எதிர்கொண்டிருக்க முடியாது என்று அவரை கௌரவப்படுத்தியதோடு அவருக்கு ஒரு ஜோடி புதிய ஷூக்களையும் பரிசாக வழங்கியிருந்தார். ரமேஷினுடைய 2வது டெஸ்ட் போட்டியை சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்களால் எளிதில் மறக்க முடியாது. டெல்லியில் நடைபெற்ற அந்த போட்டியில்தான் அனில் கும்ளே 10 வீழ்த்தி ஜிம் லேக்கரின் சாதனையை சமன் செய்தார். இந்திய கிரிக்கெட்டின் எவர்கிரீன் போட்டியாக அமைந்த அந்த போட்டியில் கும்ளேவின் அந்த சாதனையால் ரமேஷின் உலகத்தரம் வாய்ந்த வெற்றிக்கு கை கொடுத்த அந்த ஆட்டம் வெளிச்சத்துக்கு வராமலேயே போனது. பேட்டிங் செய்வதற்கு மிகவும் கடினமான அந்த களத்தில் முதல் இன்னிங்ஸில் 60 குவித்து சிறப்பான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த இவர் 2வது இன்னிங்ஸில் யாரும் எதிர்பாராத வகையில் மற்றொரு தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 96 எடுக்க அதன் மூலம் பாகிஸ்தான் அணிக்கு 420 இலக்காக நிர்ணயிக்க 212 வித்தியாசத்தில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது. டெஸ்ட் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இவருக்கு அதே ஆண்டு இலங்கைக்கு எதிராக புனேவில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் துவக்க ஆட்டக்காரராக கங்குலியுடன் களமிறங்க வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த போட்டியில் இவர் 24 எடுக்க இந்திய அணியும் 51 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பின்னர் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரின் கனவான உலகக்கோப்பை தொடரிலும் இடம்பெற்ற இவர் அந்த தொடரில் 5 விளையாடி 29 என்கிற சராசரியின் கீழ் 144 குவித்திருந்தார். குறிப்பாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இக்கட்டான சூழ்நிலையில் 55 எடுத்த இவர் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 1வது மற்றும் கடைசி சிக்ஸரை அந்த போட்டியில் அடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
அதே ஆண்டு இலங்கைக்கு எதிராக கொழும்புவில் நடைபெற்ற ஆசிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இரண்டாவது போட்டியில் விவிஎஸ் லக்ஷ்மணுடன் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி 143 ரன்களை குவித்தார். இரண்டு இன்னிங்ஸ்களிலும் இந்திய அணி டிக்ளேர் செய்த அந்த போட்டியில் இந்தியர் ஒருவர் அடித்த அதிகபட்ச ரன்னாக இது பார்க்கப்பட்டதோடு அவரது டெஸ்ட் கேரியரிலும் அவருடைய அதிகபட்ச ரன்னாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் ஒட்டுமொத்த இந்திய பேட்டிங் ஆர்டரும் அடிவாங்கிய தருணத்தில் ரமேஷின் பேட்டிங் டெக்னிக் குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து 2001 இலங்கை சுற்றுப்பயணம் செய்த இந்திய அணி தொடரை 2-1 என்ற கணக்கில் இழந்திருந்தாலும் இந்திய அணியின் சார்பாக 227 ரன்களை எடுத்து அதிகபட்ச ரன்களை பதிவு செய்த வீரராக திகழ்ந்த இவரை அதன் பிறகு நடைபெற்ற தொடர்களில் இந்திய அணியில் தேர்வு செய்யப்படாதது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பின்னர் உள்ளூர் போட்டிகளில் மிகச் சிறப்பாக செயல்பட்ட இவரை 2003 ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திற்கான தொடரில் இந்திய அணிக்குள் தேர்வு செய்ய விக்டோரியா அணிக்கு எதிரான போட்டியில் 3வது வீரராக களமிறங்கி 87 ரன்களையும் குயின்ஸ்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 7வது வீரராக களமிறங்கி 71 ரன்களை எடுத்த இவருக்கு அந்த டெஸ்ட் தொடரில் ஒரே ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மண் ஆகியோருடன் இன்னிங்ஸை தொடங்கிய சடகோபன் ரமேஷ் இந்திய அணிக்காக 19 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 24 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். இந்தியாவுக்காக விளையாடிய சடகோபன் ரமேஷ் 2 சதங்கள் மற்றும் 14 அரை சதங்கள் அடித்த போதிலும் அவரது கிரிக்கெட் பயணம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அதன் பிறகு ஏற்பட்ட காயங்கள் அவரை கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற வைத்தது. கடந்த 2008 முதல் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் அவர் ஓய்வு பெறும்பொழுது முதல் தர போட்டிகளில் அவரது பேட்டிங் சராசரி 43.53 என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை முதல் 7 போட்டிகளில் அவருடைய பேட்டிங் சராசரி 56 மேல் இருந்தது என்பது அன்றைய காலகட்டத்தில் இந்திய வீரர் ஒருவருக்கு அபூர்வமாக பார்க்கப்பட்டது. இவருடன் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கி விளையாடிய சிவசுந்தர் தாஸ் மற்றும் டெபாஷிஸ் காந்தி ஆகியோரை விட டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக இவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. So Sadagoppan Ramesh is on his way in Test cricket. Starts off with a 3 and that's the score after the first over. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.